இந்தாப்பா அந்த தங்கம் மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படனால் தர? எதுக்கு திங்கிறதா? யோ துன்றதுக்கா? அந்த தங்கம் மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்கிறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியா? நீ அடுத்த காலி பண்ணு. டிரைவர் கோழி வாங்கிட்டு வர, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தாப்பா காய்க்குள்ள அரைக்கலாம் ஒத்துங்க. ரெண்டு கிலோ ஒரே கோழி. இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வந்து. யோ நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரே கோழி, ஒரே கோழி ரெண்டு கிலோ. ரெண்டு கிலோ கொஞ்சம் குறைத. நிறுத்து 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 நிறுத்து. தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி ரெண்டு கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு துக்கடை எல்லாம் போடுற? இதுல ஒன்றரை கிலோ தான் இருக்கும், இன்னொரு அரை கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணா. ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கறேன். யோ இரு இரு, காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல வேணும்? அவ்வளவுதானே? பார்த்தா கோயம் மாதிரிதான் இருக்கிறான். பாத்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுமா? ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழியை போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய? நாயா அடம்பூச்சுக்குன்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தாயா? வடிவேலு எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான், மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலான்றியா? அத பாரியா, இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணுதானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்கா மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவன நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? போடு. எவ்வளவு பருவா? 35 45 ஒரு 80 பா. குட எதனா சில்லற குடுமா. வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு கிலோ கோழி வாங்கினியா இல்ல அதுலயும் கம்சல் அடிச்சியா? கம்சல் அடிக்கல, ரெண்டு கிலோ ஒரு கோழி. டேய் என்ன என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? ரெண்டு கால். இது ரெண்டு கால். மொத்தம் ஒரு கோழிக்கு ரெண்டு கால். அடே என்ன என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் என்ன சொன்னா? வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையன கோழி வாங்கணும்னா நீ ஏமாத்துறதா? ரெண்டு கோழிய ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? என்ன பச்சிக்கிற? கோழி வாங்குறதுக்கு டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா? அவர் மூணுனாரு, நீ என்ன பச்சிக்கிற கேட்ட? ரெண்டு. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். இந்த பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான், 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்துதா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும், இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல உச்சது, அது எப்படி எப்படி பெருசாரு சொல்ல உச்சது, இது இந்த கோழி சின்ன வயசுல உச்சது, அது ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல்ல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே. டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும் சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. நீ உன் கூட நான் வந்தேன்னா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போடா.